திருவிருந்தை பெற இருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களை இறைவன் இறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலி வழியாக இறையொருளை வேண்டி நாம் மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் இறைவின் பாதத்தில் அர்ப்பணித்து தொடர்ந்து இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலி வழியாக நாம் செபிப்போம். இத்துய தெய்வீக திருப்பலியில் நாம் அனைவரும் தகுந்த விதமாய் பங்கு பெற நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனது இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவேண்டி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகிலார் எப்போதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரோ கிறிஸ்துவே இரக்கமாயிரோ ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா தவறுகள் கூறேந்தோ நன்றியை மறந்து பாவியானோ. தந்தையே இறைவா தவறுகள் கூறேந்தோ நன்றியை மறந்து பாவியானோ. ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாக இறைவாக உண்மையும் பிறரை அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்கின்றேன். உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைதனத்திலிருந்து கையளிக்கவில்லை. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 5-9 முடிய. மாலை பலி நேரத்தில் நோன்பு முடித்து கிழிந்த ஆடையுடன் மேல் ஆடையுடன் முழங்காலிட்டு உன் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராகிய நான் கூறியது, கடவுளே உம்மை நோக்கி என் முகத்தை திருப்பி வெட்கி நான்கிறேன், ஏனெனில் எங்கள் பாவங்களை எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டனர், எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டனர். எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களில் நாங்கள் எங்கள் அரசருக்கும் குருக்களுக்கும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைதனத்திற்கும் கொள்ளைகளுக்கும் வெட்கை கேட்டு இதுவரையும் ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது.
எங்களுள் சிலரை எஞ்சியிருவராக விட்டு வைத்து உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைதனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைதனத்திலிருந்து கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோயிலை எழுப்பவும் பழுதடைந்த பழுது பார்க்கும் யூதியாவிலும் ஜெருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் வாரிச மன்னர்களின் முன் எமக்கு உமது தயவு கிடைக்கவும் செய்தருளீர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. பதிலுரை: என்றும் வாழும் கடவுளை போற்றி. என்றும் வாழும் கடவுளை போற்றி. அவர் தண்டிக்கிறார், தண்டிக்கிறார், இரக்கம் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. என்றும் வாழும் கடவுள் போற்றி. இஸ்ரேல் மக்கள் வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களுடைய உங்களையும் சிதறடித்துள்ளார். பல்லவி: என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடனும் ஒழுங்கினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றென்றும் திருப்பி கொள்ளார். பல்லவி: என்றும் வாழும் கடவுள் போற்றி. உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்போதும் எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றும் உள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். பல்லவி: என்றும் வாழும் கடவுள் போற்றி. நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகள் மனம் திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடனும் ஒழுங்குகள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். பல்லவி: என்றும் வாழும் கடவுள் போற்றி. காலம் நிறைவேறிவிட்டது, இரையாட்சி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து, பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். இரையாட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள்.
இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருவர் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். சமீபத்திலே ஒரு சிறிய ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தோம். அதிலே எதையுமே இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு நிகழ்வு அதில் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒரு தந்தை, தாய், சிறிய பிள்ளை, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் அந்த குழந்தை இடத்துல கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு அந்த ஐஸ்கிரீமை பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. உடனே தாய் அதை பிடுங்குகின்றால், உடனே கணவன் அதை பிடுங்கி மீண்டும் தன்னுடைய குழந்தை இடத்துல கொடுக்கின்றார். இவ்வாறாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையும் சற்று நேரத்தில் சிரித்துவிட்டு அந்த ஐஸ்கிரீமை அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் சிறிது சிறிதாக கொடுத்து அதில் மகிழ்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ந்த ஒரு குடும்பம் அல்ல, மாறாக ரோட்டில் தள்ளுவண்டி வைத்து பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். வீடு கிடையாது, ரோட்டிலேயே அவர்கள் உறங்கக்கூடியவர்கள். இது அவர்களுடைய ஒரு எளிமையான குடும்பமாக இருந்தாலும் அதில் நிறைவான மகிழ்ச்சியை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அவர்களுக்கு பணம் இல்லை, வீடு இல்லை, சொத்து இல்லை, எதுவும் இல்லை, ஆனாலும் உள்ளத்தில் முகத்தில் மகிழ்ச்சியானது இருக்கிறது. இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியை குறித்து தான் கடவுள் நமக்கு கூறுகின்றார். ஒருவர் எதை குறித்து மகிழ்ச்சியாய் இருக்க முடியும்? செல்வத்தை குறித்தா அல்லது கடவுளினுடைய இரக்கத்தை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், எஸ்ரா மண்டியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார். இது இந்த நிகழ்வு நமக்கு எதை சுருக்கமாக சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், ஒருவர் செய்கின்ற பாவம் அவரை மட்டுமல்ல அவர் குடும்பத்தையும் அவருடைய தலைமுறையையுமே அது பின்தொடர்ந்து வருகிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இதைதான் விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். ஒருவருடைய கீழ்ப்படியாமையால் பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது, ஒருவருடைய ஏற்புடையால் பாவம் இந்த உலகத்தை விட்டு அகன்றது. அதேதான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. கடமை உணர்வோடு இருக்கிறவர்கள் எந்த ஒரு தவற்றிற்கும் ஆளாக கூடாது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். பொறுப்போடு இருக்கிறவர்கள், தலைமை நிலையில இருக்கிறவர்கள், கட்டி காக்கக்கூடியவர்கள், அவர்கள் எந்த ஒரு தவற்றையும் செய்யக்கூடாது என்பதை நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற போது தன்னுடைய சீடர்களை அவர் அழைத்து அனுப்புகின்ற போது அறிவுரையை சொல்லுகின்றார். நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். இதில் இரண்டு விதமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒன்று, இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் இறைவனால் அனுப்பப்படுகின்ற பொழுது இறைவனை மட்டுமே நம்பி அவர்கள் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது சிந்தனை, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைவாழ்வை பெறுகிறார்கள். கடவுளால் அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்களுக்கு நிறை ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இது ஏதோ நற்செய்தி பணிவாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருக்கும் உரித்தான செயலாக இருக்கிறது. இறைவனில நாம் நிறைவும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்பவர்களாக
இருக்க வேண்டும். ஒன்றை விட்டு மற்றொன்றில் மகிழ்ச்சி காண வேண்டும். அதை எதை நாம் நிராகரிக்கிறோம், எதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்முடைய சுதந்திரத்திற்கு விடப்பட்டிருக்கிறது. கடவுளை மறந்து மற்றவை நாம் நமது உயிராக நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி இருக்காது, நம்முடைய வாழ்வை இழந்து விடுவோம். கடவுள் நமக்கு போதும் என்று சொல்லி வாழ்பவர்கள் அவர்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று விவிலியத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் சிந்திப்போம், எது நமக்கு முதன்மையானது என்பதை நாம் சிந்திப்போம். இறைவனிடத்திலே அருள் வேண்டி தொடர்ந்து நாம் செவிப்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமே. முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கையே திடுவா. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் செபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியேற்று கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றறில உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்ள செய்தருளும். இங்கிலாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மாண்பை வானகத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. தூயவ தூயவ தூயவ
வான்படைகளில் கடவுளமாண்டவர் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே வருமளவோ உமது இரவினை அறிக்கையிடுகின்றோ உமது குறிப்பை எழுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் முக்குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளைகளினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயரென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திரு உலத்திற்கேற்ப அதற்கு நிறைவான அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அளிக்கின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறையின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. ஒன்று வேண்டும் என்னுடன் கூட எரிந்தாலமும் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வாயிறைவா. ஒருபோது முனை பிரியா நினை கண்டித்தாய் உறவுள்
தேடும் பிள்ளை போல் என்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்கான நிழலாகவாயிரைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவு ஒன்று வேண்டும். என் உறவு கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். இறைவாகவும் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையாரை நோக்கி நாம் செபிப்போம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்து பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
காவலாம் சூசை தந்தையும் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோ எங்கள் காவலாம் சூசை தந்தையும் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோ செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோல ஏந்திடும் செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோல ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையும் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம்